இப்போ பயங்கரமான ஒரு பில்டப் கொடுக்க போறேன் அந்த பில்டப் கேட்டு நீங்க எல்லாம் மறந்து போயிருவீங்க எப்படி இப்ப ஏற்பட்ட ஒரு படமா அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீஸையும் புடுங்க போறேன் அதையும் மறக்காம கேட்டுக்கங்க ஓகே மெகலா போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த ஒரு படம் இந்த படத்துல பத்துக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் மொத்தமா ஒரே படத்துல நடிச்சிருக்காங்க அது இந்த படத்துக்கான சிறப்பு ஒரு நல்ல கதை இல்லாம ஒரு நல்ல டேரக்டர் இல்லாம இவ்வளவு பேர் ஒரு படத்துக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அதுலயும் ஒரு பையனை நீங்க ஹாலிவுட் படத்துல பாத்திருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் படத்துல கூட அந்த

அந்த உலகம் முழுக்க பேசக்கூடிய தி காட்ஃபாதர் படத்தை எடுத்த டைரக்டர் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த படத்தையும் எடுக்கிறார் அதுவும் எவ்வளவு பெரிய பட்ஜெட் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாயா உங்க வீட்டு எங்க வீட்டு பணம் இல்ல சொல்லைய ஆயிரம் கோடி ரூபாவை இந்த படத்துல போட்டு செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்கிறாங்க ஆனா படம் குப்பை அட்டு குப்பை கதை அகல குப்பை திரைக்கதை கிளறி குப்பை வசனம் புரியாத குப்பை டைரக்ஷன் பருத்தி முட்டை கொடவுன்லயே இருந்திருக்கலாங்கிற ரேஞ்சுக்கு டைரக்ஷன் இருந்தாலும் இந்த படத்தை படம் பத்து போதே தெரிஞ்சு போச்சு இப்படிதான் போது ஆனாலும் நம்ம ஆர்வம் எங்க வருதுன்னா அஞ்சு ஆஸ்கார் ஆஸ்காரவாடு வாங்கினர் ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அப்படி என்ன இந்த குப்பையில தான் நாம பார்க்க போறோம் குப்பையை கிளற நான் தயார் பார்க்க நீங்க தயாரா ரொம்ப வேகமா இருபது முப்பது நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க பார்க்கறேன் இன்ட்ரோ தான் இவ்வளவு நேரம் எழுத்திருப்பேன் படத்தை ஷார்ட் பண்ணிடுவோம்ல சரி இப்போ படம் நடக்கிற காலகட்டத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நடக்கிற கதை இது எந்த மாதிரி இடத்துல நடக்குதுன்னா ரோம சாம்ராஜ்யம் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல அவர்களோட பாரம்பரியம் எல்லாம் இப்ப மாறி போய் எல்லாம் நவீனங்கிற பேர்ல நவீனத்துக்கு மாறி போயிட்டோம் ஆனா அவங்க பாதி பாரம்பரிய

எப்படி அப்படியே லைட்டா ஒரு கால தூக்கி வச்சிட்டு அப்படி விளப்போற சமயம் வேண்டாம் அப்படின்னு அடுத்த நொடி பார்த்தா அப்படியே எல்லாம் உறைஞ்சு நிக்கும் இவர் மட்டும்தான் அசைவர் இது என்னடா புது கதையா இருக்கு கேட்டா எஸ் காலத்தை நிறுத்தக்கூடிய பவர் இவருக்கு இருக்குது அதை சாகர தருவாயில தான் இவர் கண்டுபிடிப்பார் அதுக்கு பிறகு சாவாரா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு

போகணுங்கிறாரு ஆனா இவன் நாகரிகத்துல தான் போகணுங்கிறான் நம்ம ஹீரோவுக்கு டிரைவரா உட்காந்துட்டு இருக்கிற யாருன்னு பாருங்க மேட்ரிக்ஸ் படத்துல பாத்துருப்போமே அங்க ஒரு ஆங்கர் கார்லயே கூட ஒரு டிவில ஆங்கரிக் பண்ணிட்டு இருக்கா இல்ல அவதான் டிரைவருக்கு போனை போட்டு உங்க பாசு கிட்ட பேசணும் போனை கொடுன்னா இவர் கேட்டா அவன் வேணான்னு அவாய்ட் பண்றான் அந்த ஆங்கர் மேல இவனுக்கு ஒன்னும் பெருசா ஆர்வம் இல்ல அவ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போறேன் பாரு அப்படிங்கிற அப்பளை மிரட்டிட்டு போனை வச்சுட்டா அடுத்து பார்த்தா அவ ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிற அதே இடத்துக்கு தான் இவனும் வந்துட்டு இருக்கான் மேயரும் வந்துட்டு இருக்காரு அப்புறம் அந்த மிகப்பெரிய கோடீஸ்வர மாமா மாப்புல எல்லாரும் வந்திருக்காங்க மாமா ஒரு நாள் அவரோட அரண்மனைக்கே போய் இன்டர்வியூ பண்ண போயிரு பாயிவ பணத்தை காட்டி அவர் இவளையே இன்டர்வியூ பண்ணிட்டாப்ல அவள கூத்து நடந்து போச்சு அப்போ அடுத்து நம்ம மாப்புல அவனுக்கு கூட பிறந்த தங்கச்சிங்க மூணு பேர் எல்லா ஆடுகாலிங்க இவனுமே பாருங்க எவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானே டேய் ஒரு காலத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த சொத்துக்களும் உனக்கு வர வாய்ப்பு இருக்கடா பேங்க உனக்கு வர வாய்ப்பு இருக்குடா பொறுப்பா நடந்துக்கடான்னா மதிக்க கூட மாட்டேங்கிறான் இந்த பக்கம் ஆங்கரை பார்த்தா ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போறாரு அவரு மேயரு துணியை விளக்க சொல்றாரு பாத்தா ஒரு பெரிய கசினோவை கட்டப் போறாராம் ஒரு கேமிங் சென்டர கட்ட போறாராம் அந்த வெடிக்க செஞ்ச அந்த நகரத்துல இத நாம கட்ட போறோம்னு பேசிட்டு இருக்கிறார் அதுக்கு சப்போர்ட்டா ஒருத்தரு ஆனா அதே சமயம் இந்த பக்கம் நம்ம மேயர் வர்றார் அவர் கையில ஒரு டிசைன் இருக்குது பழசு பழசு பழசெல்லாம் குப்பையில போட்டு புதுசா ஏதாவது செய்வோங்கிறாரு காங்கிரீட்ல இரும்புல செய்யக்கூடிய அந்த கட்டடங்களுக்கு பதிலா இவரு மெகலான்னு ஒரு ப்ராடக்ட கண்டுபிடி

அங்க அவரோட கோவத்தை ஓப்பனா சொல்லாம அவனோட காது கிட்ட வந்து ஏண்டா நீ உன்னோட மெகலான்கிற அந்த ப்ராடக்டை எப்ப கண்டுபிடிச்ச உன் முண்டாட்டி திருதுப்புன்னு சூசேன்னு சொல்லி செத்து போறா பாடி கூட கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மெகலான்னு ஒரு ப்ராடக்ட் தூக்கிட்டு வந்து நிக்கிற உன் பொண்டாட்டியோட பாடியில இருந்து கிடைச்சிச்சாடா அந்த மெகலாங்கிற மெட்டீரியல் ஏண்டாடே அப்படின்னு தப்பு தப்பா பேசுறாரு இப்படி மேயர் உணர்ச்சப்பட்டு சண்டை போடுறத மீடியாக்காரங்க யாரும் போட்டோ வீடியோ எடுத்துற கூடாதுங்கிறதுக்காக அங்க பாருங்க பொண்ணு எல்லாத்தையும் ஆட்டி விட்டு அந்த மேட்டரை வீடியோ எடுக்க முடியாம சோ அப்பா மேல அவளுக்கு பாசம் உண்டு ஆனா அந்த கோடிஸ்வர மாமா இருக்கிறாருல அவருக்கு நம்ம ஹீரோ மேல தான் ஆர்வம் அவனோட இந்த புதிய கண்டுபிடிப்புகள் மூலமா சிட்டி எல்லாம் உருவாக்குனா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாரு மேயருக்கு இல்ல கோடீஸ்வரர் நம்ம ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் அடுத்து அங்க ஃபேஷன் ஷோ எல்லாம் நடக்கும் வித விதமா பண்ணிட்டு வருவாங்க அங்கேயும் பாருங்க நம்ம மாப்பிள்ள எங்க பொண்ணுங்கள பார்த்தாலும் கூட ஏன் நடக்க ஆரம்பிச்சிருவார் அடுத்து டார்ச்சர் பண்றாளேன்னு வேற வழி இல்லாம அந்த ஆங்கரை பாக்குறதுக்காக வருவார் அவ எடுத்ததுமே இவன் மேல விழுந்து விழுந்து பேசுறா தன்னை கட்டிக்க சொல்றா ஐ லவ் யூன்னு சொல்லுவா ஆனா இறந்து போன தான் மனைவியை இன்னும் காதலிச்சுக்கிட்டு இருக்கிற இவன் இவளை ஏத்துக்க மனசு இல்லாம இவ கேரக்டர் வேற சரியா இருக்காது அதனால அங்க இருந்து பிரிட்டன் கிளம்பி போயிடறான் பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுறான் உடனே இந்த அம்மாவோட ஆர்வம் அந்த கோடீஸ்வரம் மாமா அவர் மேல பாயுது அந்த பக்கம் பார்த்தா டிசைன் அத்தாரிட்டியோட ஆபீஸ்க்கு மேயரோட பொண்ணு நம்ம ஹீரோயின் வர பாக்கணும்

பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லாம் பசங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி பல டிசைன்களை பார்த்து இதுல ஏதாவது பிளஸ் மைனஸ் அதையெல்லாம் எடுத்து அதையெல்லாம் வச்சு நான் ஒரு சிட்டியை உருவாக்கப் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் உடனே அவளும் இவங்கிட்டயே வேலை பார்க்கணும் ஏதாவது கத்துக்கணும்னு ஆசைப்படுறா இத பத்தி மேயர் அப்பா கிட்ட சொல்ல வந்தா அவர் ஊர்வலமா போய்கிட்டு இருக்கிறார் அந்த புதிய சிட்டியை பழைய பாரம்பரிய முறைப்படி காங்கிரீட்லயும் கம்பிகளை வச்சு தான் கட்டணும் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு நான் அவனை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் நீ அவன்கிட்டயே வேலைக்கு போறியா சரிப்படாத சரிப்படாதுன்னு சத்தம் போடுறாரு ஆனா அவ துணிச்சலானவ

இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம்னா அந்த பக்கம் நம்ம மாப்பிள்ள அவனுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு காண்டு ஹீரோவும் மேயரோட பொண்ணும் ஒன்னா வேலை பாக்குறாங்க செய்யறாங்க இதெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அதே சமயம் அங்க ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க பாருங்க ஒரு வண்டியிலேயே அது விளம்பரம் அதுல ஒரு பொண்ண ஊருக்காக வேணும் ஒரு கன்னி பொண்ண வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா ஏதோ ஒரு பெரிய பங்கன் ஒன்னு நடத்துவாங்களா அந்த பங்கன்ல அந்த கன்னி பொண்ணை ஏலத்துக்கு விடுவாங்க ஏலத்துக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அந்த பாளைய பழைய காலத்து அந்த பாரம்பரியத்துல ஏதோ ஒண்ணு ரெண்டு இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது போல தெரியுது அந்த பொண்ணு கண்ணியாவே இருக்கிறது சிறப்பான விஷயமா இதெல்லாம் அடுத்து வர கதை நான் அப்புறம் சொல்றேன் நம்ம ஹீரோவ அந்த மாப்பிள்ள எங்க பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான் இவர் அந்த பழைய சிட்டி பக்கம் வராரு ஒரு பில்டிங் ரெண்டு பில்டிங்க தானே அழிச்சாங்க இன்னும் நிறைய பில்டிங் அழிக்க வேண்டியிருக்கு எப்படி பில்டிங் பாலஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க அங்க இருக்கிற மக்கள் கூட செய்யக்கூடாத தொழிலெல்லாம் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிற கட்டடங்கள் கூட பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சேதாரமாகி கீழே விழுகிறாப்ல நமக்கு காட்டுறாங்க ஏதோ உயிருள்ள ஜீவனே கீழே விழுகிறாப்ல நமக்கு காட்டுறாங்க பாத்தீங்களா கேத்தா ஆர்டா ஆனா பழைய கட்டடம் கீழே விழுதுங்கிறதான் கான்செப்ட் இன்னும் சில விஷயங்கள் என்ன நடக்குதுனே புரியாத மாதிரியே இருக்கும் இதுல ஒரு கடையில பூ கடைக்கு போய் பூ வேற வாங்கிட்டு போறாரு இவரு பூ வாங்கிட்டு போறாருனா அப்ப ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் தானே பின்னாடியே அவளும் நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டே வர இவன் மேல சந்தேகப்பட்டு அந்த காலகட்டத்துல நடந்த விஷயங்களை நினைவுகளை கூட சேகரிச்சு வச்சிருப்பாங்களோ என்னவோ அவரோட ஒரு நினைவை இவ ஒளிஞ்சிருந்து பாக்குறா பூக்களை கொண்டு வந்து கொடுக்கறது சாட்சாட்சி இவர் தான் நினைவுகளை சேகரிக்கிறப்பல கூட எனக்கு தெரியலங்க இவன் தான் காலத்தை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கே ஒரு கால் தன் மனைவியுடைய அந்த கடைசி நிமிடங்களை இப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கானா அந்த ஒரு ரூம்ல மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கான் போல தெரியுது அதுக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பெல்லாம் பலமா இருக்கும் அத தாண்டி தான் இங்க வராப்புல தன் மனைவியை நினைச்சு அவரு இன்னும் சோகத்துல தான் இருக்கிறார் இவ வந்து எட்டி பார்க்கும் தான் அந்த ரூமோட தற்போதைய நிலைமை என்னங்கிறத காட்டுறாங்க பாத்தா இவ்வளவு நேரம் நான் சொன்னல நினைவை சேவ் வச்சு வச்சிருப்பாங்களோ இல்ல கால பயணத்துல பின்னாக்கி போய் அந்த ரூம்ல இருக்கிற மேட்டர் மட்டும் பின்னோக்கி வச்சிருக்கானோ அப்படி அப்படின்னு அது எதுவுமே கிடையாது அங்க யாருமே இல்ல தான் பொண்டாட்டி படுத்து கிடந்த அந்த படுக்கையை பார்த்துட்டு அவன் பினாத்திக்கிட்டு இருக்கான் இன்னும் தான் மனைவியை காதலிக்கிறான் எவ்வளவு பெரிய விஷயம் இவனை சந்தேகப்பட்டமேங்கிறப்பல இவங்களுக்கு கொஞ்சம் மனசு இறங்குது அதே

மாதிரியே லேடி கெட்டப்ல டிரஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறான் டிசைன் அத்தாரிட்டியோட சார்பா நம்ம ஹீரோ வராரு எல்லாம் பார்ட்டி பண்றதுக்கு தான் வராங்க அங்க ஒரு பொண்ணு ஃபேஷன் ஷோவும் நல்லா பண்ணுவா இந்த ஒரு கன்னி பொண்ணை வாடகை கொடுவாங்கன்னு சொன்ன ஏலத்து கொடுவாங்கன்னு சொன்ன இல்லையா இவளை தான் ஏலத்துக்கும் விட போறாங்க போல தெரியுது அவளோட ட்ரெஸ்ஸை உருவாக்குனதும் சாட்சாத் நம்ம டிசைன் அத்தாரிட்டி தான் நம்ம ஹீரோ தான் அந்த டிசைனோட சிறப்பு என்னன்னா அது ஒரு டிரான்ஸ்பெரண்டான டிசைன் பின்னாடி இருக்கிற ஆட்களோட முகம் கூட முன்னாடி தெரியும் அந்த லெவலுக்கு டிரான்ஸ்பெரண்டா ட்ரெஸ் இருக்கும் போல தெரியுது அடுத்து ஒரு பெரிய மனுஷன் வரும்போது அங்க நம்ம மாப்பிள்ள மாதிரியே ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க

அந்த வீடியோ ஓடுதுங்க கன்னி பொண்ணுன்னு சொன்ன இந்த பொண்ணோட நம்ம மேயர் இருக்கிற ஒரு வீடியோ எல்லா பேரும் பார்த்து ஒரு பெரிய டென்ஷன் ஆறாங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் பாக்குது அந்த பொண்ண வேற ரொம்ப சேஃபா இருந்து கூட்டிட்டு போறாங்க அந்த கன்னி பொண்ணு கலவரமாகிட்டு இருக்கு நிறைய பேர் ஏமாத்தி ஏமாத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்றாங்க அத நம்ம மேயர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆளு இவன் சொல்றத நாம கேட்க போறோமா அவன் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ண போறோமா பாரம்பரியம் தான் முக்கியம் கலாச்சாரம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு பெருசா பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்துறாரு அதே சமயம் உள்ள புகுந்த சில கலவரக்காரங்க மூக்கோட ங்க நம்ம ஹீரோட முக்க மேயரோட பொண்ணு தான் எப்படியோ காப்பாத்தி

எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு தன் அப்பாவை பாக்குறதுக்காக வர ஒரு செகண்ட் பார்த்தா ஏதோ பாலைவனத்துக்குள்ள அவர் மண்ணுக்குள்ள புதஞ்சு வேலை பாக்குறாப்புல தெரியும் அடுத்த செகண்ட் பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்குது என்னத்தமா கண்டுபிடிச்சேன்னு கேட்டா ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா அது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு பேக் வீடியோவா உருவாக்குனது நம்ம கோடீஸ்வர மாப்பிள்ள தான் அப்புறம் அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு இல்லையா இல்ல இவ கையில பெர்த் சர்டிபிகேட்டே இருக்குது பதினெட்டு வயசு ஆயிடுச்சான் இதெல்லாம் நம்ம மேயருக்கும் தெரியுது சர்டிபிகேட்டை கிழிச்சு போறாரு சோ தான் அப்பா மேயரோட நோக்கம் என்னங்கறத இவ புரிஞ்சுக்கிறா உண்மையை சொன்னா ஏத்துக்கிறவருடைய நிலமையில மேயர் இல்ல அரசியல் பண்றா

கோடீஸ்வர மாமனாரு மாப்பிளைய பெருசா நம்ப மாட்டேங்கிறாப்ல கட்டிப்பிடிக்க வந்தாலும் விலகி போங்கிறாப்ல சொந்த பந்தத்தையே இவன் எதிர்க்கிறவனா கசின் ப்ரோ ஒருத்தர் இருக்கிறான் போல அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கான் சொத்த அபகிருக்கு ஏதாவது முயற்சி பண்றானோ அப்படின்னு தான் அவர் விலக சொத்து அடுத்து எவ்வளவு பேருக்கு ஷேர் ஆகும் ஒரு லிஸ்ட் இருக்கும்ல அந்த லிஸ்ட்ல இருந்து என் பேர் எடுத்துட்டீங்களான்னு கேட்கிறேன் இன்னும் எடுக்கல ஆனா அந்த பேரை சம்பாதிக்க வேண்டியது ஓம் பொறுப்பு பாத்துக்கிட்டார் அடுத்து நியூஸ்ல பார்த்தா அந்த கண்ணிப்பண்ணோட உண்மையான வயசு பதினெட்டு இல்ல இருபத்தி மூணுன்னு அந்த உண்மை தெரிய வருது வக்கீல் எடுத்து சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவும்

தன்னுடைய மரணத்திலிருந்து இவன் வெளியில இன்னும் வரல அந்த துக்கத்துல இருந்து வெளியில வரல போல உயரமான இடத்த பார்த்தா குதிக்கிற அப்படியே போய் நின்னுக்குறான் சரி என் கையை பிடிச்சிக்கோ ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு நேரத்தை நிறுத்த முடியுதான முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவா இவனும் சரினு ட்ரை பண்ணி பாக்குறான் பார்த்தா எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி காட்டிட்டான் ஆனா என்ன வித்தியாசம்னா இவன் அந்த டைம் லைன்ல ஃப்ரீஸ் ஆகல அவ கையில இந்த ரோஸ் கீழே விழும்போது அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஆனா இவ ஃப்ரீஸ் ஆகல இவனை தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கூட இருக்கலாம் பரவாயில்லையே இவ கூட இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு இவனுக்கு ஃபீல் ஆகுது ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க முத்த மலை தான் போங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம மேயர் ஒரு கெட்ட கனவு நிலவையே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கை வந்து திருடிட்டு போறாப்புல ஒரு கனவு மேகக்கூட்டத்துக்கு மத்தியில இருந்து அந்த ராட்சச கை வந்து நிலவ அப்படியே பிடிங்கிட்டு போறாப்புல பாத்துட்டு பயந்து போயிருக்கிறார் கெட்டது நடக்க போதுன்னு நினைக்கிறார் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல பரபரப்பா நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது அப்புறம் ஒரு நாள் தன்னோட அம்மாவுக்கு ஹீரோயின அறிமுகப்படுத்தி வைக்கிறான் பேர் என்ன ஊர் என்னங்கறத புள்ள உருப்படியா தான் கூட இருக்க மாட்டேங்கிறான்னு அம்மாவுக்கு கொஞ்சம் எண்ணம் ஒரு பொம்பளை பிள்ளை பத்திருக்கலாம் நினைக்கிறாங்க நம்ம ஹீரோவோ அவன் கண்டுபிடிச்ச அந்த அந்த மெகலான் நோபல் பிரைஸ் ஜெயிச்சிருக்கிறான் நோபல் பிரைஸ கையில வாங்கும் போது எல்லா புகழும் என் அம்மாவுக்கு தானே இவன் சொல்லி இருக்கணுமா இல்லமா சொல்லணும் தான் நினைச்சேன் அப்ப எனக்கு உடம்பு சரியில்ல மறந்துட்டேமா அப்படிங்கிறான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே லவ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறான் கைக்கு முத்த குடுக்க வந்தா கூட என் கைய குத்த வர அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற அவ அம்மா காரி பையன் என்ன பண்ணாலும் தப்பு தான் நினைப்பாங்க போல ரிமோட் கண்ட்ரோல் மூலமா எப்படி ஒரு டிவைஸ கண்ட்ரோல் பண்ணுங்கிறத அந்த எழுபதுகள் பீரியட்லயே அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் அதை எல்லாம் பார்த்து விளாண்டுகிட்டு இருப்பா அடுத்து பாருங்க கோடீஸ்வர மாப்பிள்ள என்ன பண்றாப்ல ஒரு நகரத்தையே உருவாக்கணும் மக்கள் அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து அவனுக்கு எதிராக திருப்பி விடுறான் இந்த மாப்பிள்ளையோட கேரக்டர் அமெரிக்க அதிபராக இப்போ ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா அவரோட கேரக்டரை வச்சு தான் உருவாக்கிக்கிறதா வெளியில ஹாலிவுட் வட்டாரத்தில் பேச்சிருக்குங்க பாத்துக்கங்க கலவரம் பண்ண நினைக்கிற எல்லா பேருக்கிட்டையும் காசு கொடுத்து இன்னும் பெருசா பேசுங்க இன்னும் பெருசா பண்ணுங்கன்னு ஏத்தி விடுறான் மாப்பிள்ளை எங்கள் நகரத்தை எதுவும் செய்யக்கூடாது எங்கள் நகரத்தை எதுவும் செய்யக்கூடாதுன்னு கோஷம் போட ரேஞ்சு கொண்டு வந்துட்டான் இந்த பக்கம் ஒருத்தர் மேயர் கிட்ட வந்து அந்த வீடியோவை ஃபேக் பண்ணது யாரு என்ன கூத்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு போறார் அதே பீரியட்ல ரஷ்யா வானத்துல சேட்டலைட்ட நிறைய ரிலீஸ் பண்ணி இருக்குது அந்த சேட்டலைட்ல ஏதோ ஒரு சேட்டலைட்டு சேல இருந்து இப்ப கீழே வந்து விழுகுது அது விழுகிற இடம் இந்த நாடா போய் அமைஞ்சிருது மேயருக்கு மேட்டர் எல்லாம் லேட்டா தான் வருது செம காண்டாகிறாரு அதே சமயம் சேட்டலைட் எல்லாம் இவங்க ஏரியா பக்கம் விழுகிறத நமக்கு காட்டுறாங்க சேட்டலைட் மேட்டர் வந்து பெருசா அப்படியே அதுக்கு எடுத்துட்டு போல அந்த மேட்டர் அதோட ஆஃப் ஆயி போச்சு அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் லவ்வ பத்தி இன்டர்வியூ விலை விசாரிச்சிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்கேன் சேட்டலைட் மேட்டர் ஒரு பெரிய விபத்து நடக்குது அதை ஒரு மேட்டரை எடுத்துட்டு போவேண்டா அடுத்த செகண்ட் லவ்வ பத்தி இன்டர்வியூல கேட்கறாங்கன்னா கதை எவ்வளவு குழப்பமா கேவலமா இருக்கு

நல்ல செய்தி வேற அவ ப்ரெக்ரென்டா இருக்கிறான் கர்ப்பிணியா இருக்கிறனா கல்யாண பேச்சை அடி விடுது இவன் உருவாக்கப் போற அந்த நகரத்துல அந்த சிட்டியில வாழப்போற மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இப்ப நீங்க பாக்குறீங்களா இவ்வளவு பெரிய தோட்டம் இந்த மாதிரி தேட்டம் கொடுக்கப்படுங்கறாப்புல நம்ம ஹீரோ அடுத்து ஒரு சாம்பிள் கிச்சன காட்டுறாரு இங்கேயும் மேயரும் சரி நம்ம ஹீரோவும் சரி அவங்களோட நம்பிக்கையை வச்சு பேசி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க டேபிள்ல உட்கார்ந்து அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆத்து ஆத்து ஆத்துன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் விட்டி தூக்கிடுறேன் ஆனா அங்க ஒரு குண்டை தூக்கி போறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்க போற அந்த

தூக்கி வச்சுட்டான் போல மாப்பிள்ள போராடுவோம் போராடுவோம் புதுமையை எதிர்த்து போராடுவோம் கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் கூட்டத்துல ஒன்னு ரெண்டு பேரு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி வாழ்கன்னு சொல்லிடுவாங்க போல அந்த கோஷத்தை கேட்டதும் இவன் காண்டாகிறான் அடுத்து பார்த்தா ஒரு நாள் மேயர் தனியா நம்ம பயில பாக்குறதுக்காக வரார் ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர்ங்கிறாரு உன்ன நான் பல விதத்துல பேசி இருக்கிறேன் திட்டி இருக்கிறேன் தாக்குதல் நடத்தி இருக்கிறேன் ஆனா என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே அவளை விட்டு அவள போக விடுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறார் இவர் கையில ஒரு ஆதாரம் இருக்குது இவரோட பொண்டாட்டி நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி இறந்து போனா இல்ல பாடி என்னாச்சு பாடி என்னாச்சுன்னு கேப்பாங்க இல்ல உண்மையே அந்த பாடியை காலி பண்ணது நம்ம மேயரும் இப்போ ஒருத்தவர் இறந்து சிலையானார்ல

என்ன வந்து நிக்கிற அவன் விருப்பம் இல்லைன்னு விலகி போறான் காண்டாயிட்டாவ பழி வாங்க ஏதாவது பண்ணுவாலும்னு தோணுது அடுத்து பார்த்தா என்னென்ன மோனம் நடந்துட்டு இருக்குதுங்க நம்ம ஹீரோவரோட ப்ராஜெக்ட அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாமனு முடிவு பண்ணிட்டார் போல நாட்களை உருண்டோடுது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டார் அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா வயிறு நல்லா வீங்கி ஒரு ஏழு எட்டு மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேயர் கூடையே பொண்ணு போய்கிட்டு இருக்கிறா இவங்கள பார்த்ததும் அப்படியே அங்க நின்றுறா இந்த கண்ணு முன்னாடியே ஒரு பன்னெண்டு வயசு சின்ன பையன் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு வந்து நிற்பான் இவளும் பாப்பா குழந்தைங்கன்னா ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ஏதாவது கொடுப்பா அப்படிங்கிற அப்பல சொல்லி முடிக்கல அவர் ஒரு புக் எடுத்து நீட்டுவாரு அதே சமயம் அந்த பன்னெண்டு வயசு பையன் துப்பாக்கி எடுத்து எடுத்து சொல்றாங்க எல்லாம் ஒரு செகண்ட்ல நடந்து போச்சு இவ பதறி போயிடுவா டிரைவரும் ஓடியாந்து என்னானு பாக்குறாரு போலீஸ் வண்டியும் அந்த பை த டைம் அங்க வந்துருச்சு எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு தெரியல திடீர்னு சம்பந்தம் இல்லாத ஏகப்பட்ட காட்சிகளை நமக்கு ஓட்டி காட்டுறாங்க ஹீரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயமா இது இருக்கலாம் ஹீரோவோட ஒரு கண்ணம் பொழந்துகிட்டு துப்பாக்கி தோட்டா போயிருக்கலாம் ஆபரேஷன் பண்ணி ஓரளவு அவன் பாடிய இவ்வளவுதான் இருக்கிறான் முக சிதைவ ஓரளவு சரிபடுறாங்கன்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் பண்ணது மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் தான் மாப்பிள்ள வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன திட்டுறாப்ப பாப்பல ஏண்டா தேவையில்லாம இந்த வேலையை பார்த்த இப்ப எல்லாரும் அவனை நெஜத்திலேயே ஹீரோ ஹீரோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க புரட்சி தலைவனாக்கிட்டு இருக்காங்க இது நமக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு பண்ணது தப்புங்கிறாப்ல ஆபரேஷன் முடிஞ்சது இவன் ஓன அழுகிறான் இவன் கைய பிடிச்சிக்கிட்டு என்னோட மெகலான்கிற அந்த மெட்டீரியலோட பிரின்சிபல் என்னங்கிறத தான் கண்டுபிடிச்சிட்டதா சொல்லி அழுகிறான் எப்ப கண்டுபிடிச்சான தெரியுமாத தன்னுடைய மனைவிய காப்பாத்த முயற்சி பண்ற அந்த முயற்சியில தான் இந்த மெகலான்கிற அந்த ப்ராடக்டோட பிரின்சிபல் என்னங்கிறத கண்டுபிடிச்சானா விஷுவல்ல காட்டுறதுக்கும் இவன் பேசுறதுக்கும் என்னென்னமோ நடக்குதுங்க சும்மா கண்ணா அப்படின்னா குழந்தை கையில ஒரு கிராபிக்ஸ் கம்ப்யூட்டர் கொடுத்து விட்டு இஷ்டத்துக்கு கிராபிக்ஸ் பண்ணணும் சொன்னா எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் குத்து நடக்குது அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ஆபரேஷன் முடிஞ்சதும் கிளம்பி அந்த கோடீஸ்வர மாமனார பாக்குறதுக்காக மாமாவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான் அவருக்கு சொந்தமா தானே ஒரு பெரிய பேங்க் இருக்குது அந்த பேங்க்ல தான் அவன் அக்கௌண்ட் வச்சிருந்தான் போல திடீர்னு அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம் பணத்தை எடுக்கவோ போடவோ முடியலையா அது சம்பந்தமா பாக்குறதுக்காக வந்திருக்கிறார் அங்க மருமக புள்ள இருப்பான் மாப்பிள்ள உன்ன எதிர்த்து நான் என்னெல்லாம் பண்ணேன் வச்சேன் அவளோ ஒருத்தர் இல்ல அது இதுன்னு தனாவட்டா பேசிட்டு போவான் அங்கேயே நம்ம ஆங்கர் பொண்ணு இருக்கிறா இவனோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த பணம் அதுல நிறைய இந்த ப்ராஜெக்டுக்காக கொடுத்தது யாருன்னா பணம் கொடுத்ததே நம்ம கோடீஸ்வர மாமா தான் திடீர்னு இப்ப அந்த பணம் எல்லாம் இருக்குதுன்னு விசாரிக்க வந்திருந்தா அவ ஆமா எல்லாத்தையும் நாங்க நினைச்சா ஃப்ரோஸ் பண்ணுவோம் வேணும்னா ரிலீஸ் பண்ணுவோம் எங்கேஸ்டுங்கிற அப்பல சீனை போட்டுக்கிட்டு இவன் அவனோட கட்ட அவுப்பா பாருங்க பாத்தா இவனோட மீதி மூஞ்சிய அதே மெகலான்கிற அதே மெட்டீரியலை வச்சு சரி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கும் அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியலை வச்சு தான் அந்த சிட்டியவே உருவாக்கணுங்கிறது இவனோட எண்ணம் சிதைந்த முகத்தையும் உருவாக்கலாங்கிறது யாரும் எதிர்பார்க்கல அங்க அவ காலில் விழுந்து கழுத்துல இருக்கிற இந்த வைரம் எல்லாம் முக்கியம் இல்ல நீ தான் எனக்கு முக்கியம் இப்பயும் ஊஞ்சொல்லு எல்லாத்தையும் உனக்கு ஒப்படைக்கிறேன்னு பேசிட்டு இருக்கும் மாமா அந்த பக்கம் வருவார் உடனே எழுந்திரிச்சு சமாளிச்சிட்டா பாப்பா வாப்பா தம்பின்னு ரொம்ப அக்கறையா இவனை பாத்து பாத்து கவனிக்கிறது மாமா தான் இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரோஸா ஆயிருக்குது ஏன்னு வந்து விசாரிக்கிறான் சாச்ச அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாரு அவர் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு யார தம் பொண்டாட்டியே அந்த ஆங்கர இந்த பக்கம் தான் மாப்பிள்ளையே இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்ன இருக்குன்றத காட்டுறாங்க என்ன ஆயிருக்கும்னா அந்த ஆங்கர் கோடீஸ்வர மாமாவை கட்டிக்கிட்டு மாப்பிள்ள கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டா இவங்களோட

மாதிரியும் அரசாங்கத்துக்கு எதிராக கலவரத்தை தூண்டி பெரிய லெவல்ல கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி கலவரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனா நம்ம ஹீரோ எங்க அப்படின்னா தெரியல மேயரால எல்லாத்தையும் சமாளிக்க முடியல போலீஸ் போர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குது இங்க பார்த்தா இந்த பைய மக்களை ஏவி விட்டு கலவரத்தை தூண்டிக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு மேயர் தான் குடும்பத்தையே கூட்டிகிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றாரு எல்லா பேருமே நம்ம ஹீரோ எங்க அவன் உருவாக்குறதா சொன்ன அந்த சிட்டி எங்க அவரோட அந்த மெகான்கிற ப்ராடக்ட் எங்க இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது மேயரோட குடும்பம் ஏறிடுச்சு இப்போ நம்ம எனக்கு குழந்தையே பிறந்திருச்சுன்னா பாத்துக்கங்களேன் குடும்பமா அங்க இருந்து எஸ்கே பறாங்க பெண் குழந்தை பிறந்திருக்கு போல மேயர் தான் எடுத்து குஞ்சுக்கிட்டு இருப்பார் மக்கள் எல்லாம் பரபரக்கிறாங்க நம்ம ஹீரோ அவன் சொன்னபடி அந்த புதிய சிட்டியை உருவாக்கி காட்டினாதான் இந்த கலவர அடங்குங்கிற மேயர் சொல்றாரு தரமான ஒரு மேட்டரை செய்யறதுக்கு பதிலா இவங்களோட அவசரத்துக்காக அறவுறையா செஞ்சா கூட பரவாயில்லங்கிறாரு மேயர் அப்புறம் நியூஸ் வருது ஒரு போலீஸ்காரர் வந்து கலவரக்காரர்கள் எல்லாத்தையும் விரட்டி விட்டாச்சு இப்ப கலவரம் அடங்கிடுச்சுன்னு அப்டேட் கொடுக்குறாப்ல நியூஸ்ல பார்த்தா மேயரோட அலுவலத்தை விட்டு வெளியில வந்து இந்த பக்கமும் அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்களா அந்த கோடீஸ்வர மாமா பார்த்துட்டு என்னடா இது இப்படி

ரோட்ல பஸ் விடணும் அவசியம் இல்ல ரோடே பஸ் மாதிரி நகரம் நீங்க போய் நின்னுகிட்டா போதும் இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்குது மேயரே அரண்டு போய் ஏறதுக்கு பயந்து அப்புறம் ஏறிட்டாரு அவரும் நாகரீகத்தின் பக்கம் திரும்பிட்டாரு குடும்பமே இப்போ நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் மக்களும் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் அம்மா எப்ப பார்த்தாலும் அணத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல பையனை அவங்களும் இப்ப சப்போர்ட் நம்ம ஹீரோவும் மேயர் பொண்ணு வேற மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க பெருசா ஒண்ணு சாதிச்ச அந்த சந்தோஷம் மாமனாரும் மருமகனும் இப்ப ஒன்னு சேர்ந்துட்டாங்க ஆமா கல்யாணம் எல்லாம் போச்சு குழந்தை மாமனார் மாமியார் பாட்டி இப்படி ஒரு அழகான குடும்பமா எல்லாம் சேர்ந்து இருக்க திருது

Thank you.